ப்ராசிக்யூட்டர் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் விரும்பல. அதுதான் ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் போட்ட ஆர்டர் என்ன சொன்னார், அப்பாத 500 அடிக்கு அப்பாத நீங்க பீஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், அதை பத்தி யாரும் உங்களை வந்து தடை பண்ண முடியாதுன்னு போட்டாங்க. அதே ஆர்டர் பிரகாரம் தாங்க 500 அடிக்கு பின்னால்தான் தொழிலாளிங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அமைதியா. ஆனாலும் போலீஸ் வந்து தொந்தரவு பண்றாங்க, ஷாமியானா போடுறாங்க, சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண பார்த்தாரு, மேஜிஸ்ட்ரேட் சொன்னாரு நான் ரிமாண்ட் பண்ண போறதில்ல, இது ரிலீஸ் ஆன் இஸ் ஓன் பாண்ட். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 100-200 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ண வரலாம். தேர்ஃபோர் நம்ம ஹேபியஸ் கார்பஸ் போலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த உத்தரவு வச்சு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, செக்ஷன் எல்லாம் இருக்கு, நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒன்றும் அரெஸ்ட் பண்ணதாக சொல்லலை. தேர்ஃபோர் தொடர்ந்து சாம்சங் யூனியனை ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது உறுதியாக போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னைக்கு ஸ்போர்ட்ல நடந்த சம்பவத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது.